சமையல் வந்து ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும். 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து வேர்க்கடலை எண்ணெய். அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் லவங்க ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு பொறிஞ்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி வந்ததுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து மிக்சியில் அரைக்காமல் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்த்துக்க வேணாம், இல்லைன்னா அந்த டேஸ்ட் வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு எப்பவுமே சொல்கிற போல் உப்பு சேர்த்துங்க, கருவேப்பிலை சேர்த்துங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது வதங்கட்டும். அதுக்குள்ளேயே மிக்சி ஜாடியில் சோம்பு, அதுக்கப்புறம் முந்திரி, 3 பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக தொண்டை கட்டின்ட்டு இருக்குது, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி விழுது இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கேரட் எடுத்து இதில் மாற்றிக்கலாம். இதை வந்து பாத்திரத்தில் செய்யாமல் குக்கரில் கூட வச்சு செய்யலாம். 2 விசில் வச்சு விட்டால் சூப்பராக இருக்கும், இன்னும் எண்ணெய்லாம் மேலே வந்து கிரேவியாக இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து பாத்திரத்தில் தான் செய்கிறேன். கேரட் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 7 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் அதாச்சு தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சி ஜாடிலே ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் வந்து சிம்மில் விடுங்க. சிம்மில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இன்னும் சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது என் ஃப்ரெண்டு சொன்ன ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.